ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேஎஸ்எஸ் ஒரு கன்சல்டன்ஸ் ஒரு சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுடைய பேர குழந்தைங்களோட அவங்க ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. அந்த பேர குழந்தைங்களுக்கு வந்து அவங்க நிறைய கதைகள் சொல்லுவது அப்படிங்கிறது அவர்களுடைய வழக்கம். அப்படி பாட்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கதை தான் சொல்லுவாங்களாம். அப்போ பேர குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு இது, என்ன பாட்டி ஒரு நாளைக்கு ஒரு கதை தான் சொல்லுவீங்களா, இன்றைக்கி நிறைய கதை சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோடனே பாட்டி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கதை கேட்கலாம், அதே கதையே கதை கேட்பதே பொழப்பாக வந்து நமக்கு மாறிடக்கூடாது, நம்மளுடைய அடுத்த வேலைகள் நம்ம வந்து பார்க்க முடியாமல் போயிடும் இல்லையா அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு பாட்டி என்ன சொல்கிறாங்க, அதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்கள்லாம் உண்மையாலுமே ஒரு ஒரு லெஜெண்டுங்க, அவங்க ஒரு லைப்ரரி மாதிரிங்க. தாத்தா பாட்டி கூட வாழ்ந்த அனுபவம் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். எனிவே, ஸோ பாட்டி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா, சரிங்களா, அரசர் இருக்கார். அந்த அரசருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 15 வயசு தான் ஆச்சு, சின்ன பையன். ஏன் அந்த சின்ன பையனுக்கு வந்து அரசராக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும், அவங்க அப்பா வந்து தவறியிருப்பார். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அடுத்த தலைமுறை அப்படிங்கிறனால இவர் தான் அரசராக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அரச பதவியும் பதவி ஏற்றதற்கு பிறகு அரசரனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறைய அலுவல் இருக்கும், பணிகள்லாம் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இதெல்லாம் அந்த பையனுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அப்போ அந்த பையனுக்கு உண்மையாலுமே விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கதை கேட்குறது அந்த பையனுக்கு விருப்பம். நாள் பூரா கதை கேட்டாலும் நாள் பூரா அந்த பையன் கதை கேட்டுக்கிட்டே இருப்பான், அவ்வளோ வந்து அவனுக்கு அந்த கதை கேட்குறதுல ரொம்ப விருப்பம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயங்கர புத்திசாலி, கேட்குற கதை எதையுமே மறக்கவே மாட்டான். அது எவ்வளோ கதை கேட்டாலும் சரி, எவ்வளவு காலம் கழிந்து போனாலும் சரி, அந்த பையனால் தான் கேட்ட கதையை மறக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அதில் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப திறனுள்ள ஒரு பையனாக இருக்கா. அந்த பையன்தான் இந்த மாதிரி அரசராக இருக்கான். இந்த பையனுடைய குணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்கு சரிப்பட்டு வரதா தோணலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் கதை கேட்டுகிட்டே இருக்கணுங்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காலை வேலையில் வந்து அவர்கள் அலுவல் பார்க்கணும் இல்லையா, காலையில் நேரத்தில் வேலை என்னமோ அதை புலப்பு பார்க்கணும் இல்லையா, அந்த புலப்பு பார்க்குறது விட்டு போட்டு மக்களினுடைய குறைகள் தீர்க்கிறதும் அந்த நாட்டினுடைய பணி என்ன இருக்குது அப்படிங்கிறத விசாரித்து சரியாக பார்க்குறது எல்லாத்தையும் விட்டு போட்டு நாள் பூரா கதை கேட்குறதே இந்த ராஜாவுக்கு ஒரு அரசருக்கு ஒரு வேலையாக இருக்குது. அப்போது மந்திரிமார்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, அந்த பையன் காதில் போட்டுக்கிறதாவே இல்லை. என்ன பண்ணுறான், தினம் தினம் எப்போ பார்த்தாலும் புதுசு புதுசாக கதைக்கு வந்து ஆள் கூப்பிட்டே இருக்கான், கதை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இவனா பொன்பொருளை எல்லாம் பரிசாக கொடுத்து அனுப்பிகிட்டே இருக்கான். அப்போ இந்த நாள் வந்து இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோதான் எல்லாருனாலையும் கதை சொல்ல முடியும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கதை சொல்கிற அளவுகளும் வந்தாச்சு, கதை சொல்லியாச்சு. ராஜாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிருது, இப்போ கதை தீந்து வச்சு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. ஆனால் ராஜா வந்து இன்னும் கதை சொல்லு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி இதை குடிச்சாத மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு அந்த மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கதை சொல்கிற ஆட்கள்லாம் முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பாங்களே, அந்த கதையில் வந்து சின்ன ஒரு மாறுதலை மட்டும் இங்கே அந்த ட்விக்ஸ் அண்ட் ட்விக்ஸ் எல்லாம் பண்ணி ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு முற்பட்டேன், இவன் தான் பெரிய புத்திசாலியாச்சே, ஏய் இது முன்னாடிக்கு சொன்ன கதை இல்லைடா, என்னடா அதில் சின்ன மாறுதலை சொல்லி சொல்கிற, யாரடா ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இப்படி எதாவது பண்ணிங்கன்னா தலை தலை துண்டாகி போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறான். இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கதை சொல்கிறதுக்கு யாரும் வர்றதுக்கு ரெடியாகவும் இல்லை, பிகாஸ் கதை இல்லை, இவனை ஏமாற்றவும் முடியாது, என்ன பண்ணுறது, கதை சொல்கிறதுக்கு யாரும் வரல. அரசருக்கு சரியான டென்ஷன், பயங்கர டெம்ட் ஆயிடுறான். என்ன சொல்லிடுறான் ராஜா, என்ன சொல்லிடுறான் அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து அப்படி அசந்து ஓரளவு கதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, பாதி ராஜ்யம் பரிசுடா அப்படின்றான். உடனே இது ஒன்று முரசு அறிவிச்சிடுறாங்க மந்திரிமார்கள், ஏய் என்னடா பாதி ராஜ்யத்தை ஒரு கதை கேட்குறதுக்கு போய் பாதி ராஜ்யத்தை கொடுப்போம், என்னடா முட்டாள்தனமாக பண்ணுறேன்னா, யூ ஷட்அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா, நான் சொன்னது தான் சரி கதை சொல்லு அப்படின்ட்டு. இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா, அப்படி எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாரும் வர்றாங்க, எல்லாம் கதை சொல்லி அம்மா வண்டி வண்டியாக கதை சொல்லி தள்ளுறாங்க. அப்போது ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ஒவ்வொல இப்போ ஒன்றும் புடி வர்ற மாதிரி இல்லை, ஒரு நீ போர் அடிக்கிற, நீ சொல்கிற கதை சரியில்லை, இதெல்லாம் பழைய கதையாக சொல்கிறேன்னு எல்லாம் விரட்டிகிட்டே இருக்கான். அரசருக்கு வந்து அந்த ஒரு ஒரு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்போது மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து, என்னங்க இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு, இப்படியே போனால் என்ன ஆகிறது அப்படின்னோடனே தலைமை மந்திரி புரிஞ்சுக்கிறார், ஓகே சரி இது ஒரு எல்லை மீறி போயிட்டு தான் இருக்குது, சரி இப்போ நான் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அடுத்த நாள் காலையில் ஒரு வயசான தாத்தா வந்து அந்த அரசவைக்கு வர்றார். அந்த தாத்தா வந்தோடனே என்ன அப்படின்னோடனே, இந்த மாதிரி கதை சொல்கிறேன்னொன்னு, சரி சரி உட்காருங்க அப்படின்னொன்னே, அவர் பெருசாக டைம் எல்லாம் டிலே எல்லாம் பண்ணல. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தானா, அவர் பாட்டுக்கு நேராக கதைக்குள்ளே போயிடுறார். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தானா, ஒரு ராஜா அப்படியே அரசர் வந்து அப்படியே கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போது ஒரு விவசாயி இருந்தானா, அந்த விவசாயி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தோட்டத்தில் கரும்பு விளைவிக்கிறான்,
கரும்பு விளைவிச்சோன்னா அந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர முப்போகம் அப்படி விளைஞ்சு இது அப்படி பயங்கர வயல்வெளியெல்லாம் விளைஞ்சு நிற்கிது கரும்பு. அப்போ அந்த கரும்பெல்லாம் வெட்டி கரும்பு ஆலைக்கு கொடுத்துட்டு இவனும் நல்லா காசு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த கரும்பு ஆலை என்ன பண்ணிடுறாங்கன்னா கரும்பு எல்லாத்தையும் சாறு புழிஞ்சு சர்க்கரையாக மாற்றி அது எல்லாத்துலேயும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் விநியோகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அப்படி மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சர்க்கரை வந்து அன்றைக்கி அந்த அந்த காலத்தில் விளைஞ்சிருந்ததான். அப்போது இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் தேக்கி வைக்க போகிறாங்க, அவங்களுடைய அந்த குடோன் சரிங்களா அங்கே அந்த இடத்துல கொண்டு போய் தேக்கி வைக்க போகிறாங்க. இப்போ இந்த சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூடவே வரக்கூடிய பங்காளி யாராக இருப்பா, எறும்பு சரிங்களா. ஸோ இந்த எறும்பு கூட்டங்கள்லாம் பிளான் பண்ணுது, எப்பா நம்ம வந்து வீட்டை எங்கே கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கரை குடோன் பக்கத்துலேயே கட்டுறோம்ப்பா, ஏன்னா மூட்டை மூட்டையை அந்த மரசம் கொண்டு வந்து வைக்கிறான், அதனால் பக்கத்தில் இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எறும்பு வந்து புதுசாக ஒரு எறும்பு கூட்டம் வந்து அந்த இடத்துல ஒரு புத்து கட்டுது. இவங்க எல்லாம் சர்க்கரை வந்து மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக அந்த இடத்துல முழுக்க போட்டு அடுக்கிறாங்க. ஒரு எறும்பு என்ன பண்ணுதான், அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஓட்ட வழியை வந்து எல்லாம் சாக்கு போய் மாதிரி தான் இருக்கும், அந்த சாக்கில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்கரை இதை வந்து ருசிச்சு பார்க்குதான், இது சக்கரை தான் ஏன் எல்லாம் வாங்கன்னு சொன்னேன்னு ஒரு எறும்பு போய் அந்த ஒரு சக்கரை இப்படி எடுத்துகிட்டு அப்படியே போகுதான். அப்புறம் அடுத்த ஒரு எறும்பு வந்து ஒரு சக்கரை எடுத்துகிட்டு அப்படியே போகுதான். இன்னொரு எறும்பு என்ன பண்ணுது அப்படி பார்த்தா ஒரு சக்கரை எடுத்துகிட்டு அப்படியே போகுதான். இதை சொல்ல சொல்ல இதை சொல்ல சொல்ல அந்த பெரியவர் என்ன ஆயிடுறார், அப்படியே தூங்கிடுறார். இங்கே அரசர் உட்காந்து இப்படி வெறுக்கு வெறுக்குன்னு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னையாச்சு அப்படின்னொன்னே ஒரு வயசாகிட்டே ஏதோ தூங்கிட்டே போல இருக்குது அப்படின்னொன்னே அரசருக்கு ஒரே கோபம் இருந்தாலும் இப்போ அந்த எறும்புகள் என்ன பண்ணுச்சு, இப்போ இந்த குடோன் என்னாச்சு, என்ன ஏதுன்னு அனுப்பி அரசருக்கு புரியல சரிங்களா. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. அப்போது சரி பரவாயில்ல, அந்த பெரியவர் தூங்கிட்டு சரி விடு நாளைக்காவது கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து அப்படியே நின்றுது. அடுத்த நாள் அவை தொடங்குது. அடுத்த நாள் அந்த பெரியவர் வரார், உட்காந்தோன்னே திருப்பியும் அந்த திருப்பி மாறே மாதிரியே ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி காலையில் 6 மணிக்குங்கிற மாதிரி. அப்போ அந்த எறும்பு வந்து இன்னொரு எறும்பு வந்தது, ஒரு சர்க்கரையை தூக்கிட்டு அப்படி போச்சு. இன்னொரு எறும்பு வந்தது, ஒரு சர்க்கரையை தூக்கிட்டு போச்சு. இதுக்கு மேலே அரசருக்கு பொறுமையாக, யோ நானும் ஏதோ பெரிய மனுஷங்கிறதுக்காக பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொன்னதேவே சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அரசே சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், அரசே சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய விளைச்சல், அதனால் நிறையா மூட்டை மூட்டையாக வந்து சர்க்கரை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது, அதனால் அந்த எறும்பு எப்படியெல்லாம் அந்த சர்க்கரையை தூக்கிட்டு போச்சுன்னு நான் சொல்லணும் இல்லையா, அதனால் நான் பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அப்படின்ட்டு அவர் வாட்டி திருப்பி ஆரம்பிச்சிடறார். இன்னொரு எறும்பு வந்து தான் ஒரு சர்க்கரை எப்படி தூக்கிட்டு போச்சா, இன்னொரு எறும்பு வந்து தான் சர்க்கரை. அரசர் மண்டை காஞ்சி போயிடுறான், ஏய் என்னடா என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து, நான் கதை சொல்லுன்னு சொன்னால் நான் எறும்பு தூக்கிட்டு போகுதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கதையை ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே வேண்டான்னு சொல்கிறேன் போதும் கதையை நிறுத்து நீ கிளம்பு அப்படின்ட்டு. உடனே அந்த பெரியவர் என்ன சொல்கிறார், சரி நான் கதை சொல்கிறது உனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு ராஜ்யம் தரேன்னே, இப்போ நீயே கதையை வேண்டான்னு சொல்கிறேன், அப்போ இந்த இடத்துல நான் தான் ஜெயிச்சிட்டேன், பாதி ராஜ்யத்தை கொடு அப்படின்னு அந்த இடத்துல நிற்க. இப்போ அரசருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, சின்ன பையன் தானே இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல, என்னடா நான் பாட்டுக்கு ஒரு அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேன், இப்படியும் ஒரு ஆள் வந்து நின்றுட்டான், இருந்தாலும் கதையும் சொல்லி முடிக்கல, என்னை ஒரு குழப்பத்திலையும் ஆக்கிட்டு இப்போ நானே வேண்டான்னு சொல்ல வச்சு, என் வாயிலையும் சொல்ல வச்சு, என்கிட்ட பாதி ராஜ்யத்தையும் வேறு கேட்குறானே, இப்போ என்ன பண்ணுறது, சொன்ன வாக்கை காப்பாற்றியே ஆகணும் வேறு. தலையில் கையை வச்சுட்டு போய் அரையணையில் அப்படியே உட்காந்தோன்னே அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கான், அரசவை முழுக்க அப்படி நிசப்தமாக இருக்குது. அந்த பெரியவர் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு தன்னுடைய வேஷத்தை அப்படியே கலைக்கிறார். கலைச்சி பார்க்கும்போது தங்களுடைய முதல் மந்திரி தான் அது. அப்போது அரசே இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா, நீங்கள் பண்ணின வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அந்த அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு புரியுதா, உங்களுடைய சராசரி அலுவல்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த ஒரு 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 ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு வேலையை வந்து நம்ம பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் மாட்ட போனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னா அரசருக்கு அப்போ தான் புரிதட்டுது. ஆடாடாடாடாடா இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்குண்ணா இந்த கதை கேட்குற ஆர்வத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிக்கு வந்து நன்றி சொல்லி அந்த நாள்லேருந்து அவர் வந்து தன்னுடைய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்னலாம் அரசு அலுவல் இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டு ராத்திரி மட்டும் கதை கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டு, ஸோ காலையிலேருந்து நல்லபடியாக பொறுப்பாக நல்ல பையனாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரான், நல்ல அரசராக இருந்து நல்லாட்சி புரிஞ்சுட்டு ராத்திரி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு அப்படியே தூங்குவாரான். ஸோ இதோட கதை முடியுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதை கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நல்ல விஷயம், அதுலேருந்து நம்ம நல்ல ஒரு நெறி நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட நாள் முழுக்க அதை வந்து கேட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு பயனும் கொடுக்காது. ஏன்னா அடுத்து நம்ம வேலை செய்ய போகணும், பொழப்பாக்க போகணும் இல்லையா, ஸோ அதை போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா இந்த மாதிரி உட்காந்து காலத்தை வீண் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த ரீல்ஸு இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்ல ஷார்ட்ஸ் எல்லாமே, ஸோ அதெல்லாம் அதுக்கு ஒப்பானது தான், நாள் முழுக்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும்
கிடையாது, பொழப்பை பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு இது பண்ணிக்கலாம், அவ்வளோதானே தவிர இதுவே பொழப்பாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொண்டான ஒரு கதை. ஸோ அன்றைக்கி கதை, இன்றைக்கி வீடியோஸு, ரீல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. யா ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான விஷயம். ஒரு நல்ல செய்தியோடு நம்ம இன்றைக்கி வந்து கதையை முடிக்கிறோம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டப்பாணி. நன்றி.